வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை சாபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா அரசியலில் குதித்து விட்டார் வந்து விட்டார் வந்துடுவார் அப்படின்லாம் இளைய தளபதி விஜயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஒரு டிசிஷன் நம்ம பிரியமுடன் முதல்வன் விஜய் அவர்கள் ஏமாலியா இல்லை கோமாளியா ஆக்கப்பட போகிறாரா இல்லை இவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளியா அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஒரே ஆள் யார்னா போர் நமது இளைய தளபதி விஜய் அப்படின்னு அதிரடியாக பேசக்கூடிய அவருடைய ரசிகர்கள் ஒரு புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவின் தான் நம்ம இளைய தளபதி இப்படிலாம் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டு பின்னாடி செல்லக்கூடிய அப்படின்னு முன்னும் பின்னுமாக போயிட்டுருக்காரு ஏன்னா இப்போ ஜெயிலர் கூட ஹிட் ஆயிடுச்சு ஸோ அப்போ சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து இந்த முதல்வன் 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 அப்படின்னு நம்ம விஜய் ரொம்ப ஆசைப்படுறாருல என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கப்படுறாரு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மொதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மொதல் உள்ள சினி ஃபீல்டுக்கு வந்த உடனே இவருக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு கேமியோரோலே ரோலே பண்ணி விஜயகாந்த் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம விஜய் கிடையாதுங்க இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படி உனக்கு ஒரு லைஃப்பே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களை விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் கிடையவே கிடையாதுன்றது அவங்க அப்பாவுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் ஏன் அவன் ரசிகர்களுக்கும் தெரியும் ஒருவேளை நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு அவங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் இல்லை யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ விஜயகாந்தின் நிலைமை எப்படி இருக்குது போய் விஜயகாந்தை போய் பார்த்தீங்களா எப்போ போய் பார்த்தீங்க ரைட்டு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு அது ஏற்பட்டோம் இதில் அரசியல் ஆசை முதல்வர் ஆசை அப்படின்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் விஜய்க்கு எதிராலாம் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு மனசாட்சியைக்கு ஏற்ப நடக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் போய் பார்த்துருக்கணுமா இல்லையா இன்றை வரைக்கும் பார்க்கல நாளைக்கு அரசியலில் வந்து விட்டார் என்றால் இதை எல்லாம் பெருசாக பூதாகரமாக ஆக்குவாங்க வளர்த்து விட்டாலேயே போய் பார்க்கலை இவன் இவன் வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறானா அப்படின்னு அடி ஒரே அடி அடிப்பாங்க இப்போ விஜயகாந்த் மொதல் இதை அடியே விஜயகாந்தை போய் பார்க்கல விஜயகாந்தை இவர் என்ன போய் பார்த்து பேசுனாரா இல்லை என்ன ஒரு மரியாதை தான் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது மிகப்பெரிய ஒரு செக் அமையுங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது சரி விடுங்க விஜய் அப்படின்னு விடுங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே உன்னால் சால்வ் பண்ண முடியல நீ சந்தி சிரிக்கிது நீ வந்து இதில் வேற அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றி மக்களை காப்பாற்ற போறியா இருந்தாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் காசை கொடுத்து இவரே வந்து சூப்பர் ஸ்டார்னு போடு பாடம் வந்து ஆயிரம் கோடி வரும் போடு இந்த மாதிரிலாம் பேச விடுவாங்க இதில் வேறு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாறு பாலு செய்யாறு பாலுன்னு செய்கிறாரு பாருங்கள் அவர் நம்ம விஜய் படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியே வசிச்சிச்சர் அப்படின்ற போல இருக்குது ஒன்றுனா பத்துன்னு வரங்க போல இருக்குது அவர் பேசுகிற அப்படிச்சு பேசாமல் விஜய்க்கு பிஏவாகவே போயிட்டு நின்றுடலாம் இருக்குது அந்த மாதிரி பேசுகிறாருங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரைட் ஓகே ஏதோ மூணு கோடியே ஒரு நானூறு கோடி தான் இதாக இருக்குன்றாங்க அதுக்காக அந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு முதல் அது முக்கியம் எவ்வளோ செலவு பண்ணிங்க இப்போ படம் வந்து ரெண்டு நாள் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் என்ன எதுவோ எப்பேற்பட்ட படம்லாம் ஆன கதை தான் உண்டு ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு இது இல்லாமல் குடும்ப சண்டை குடும்ப பிரச்சனைன்ற ஒரு பக்கம் அப்பா கூட சண்டை அம்மா கூட சண்டை பொண்டாடி கூட சண்டை பையன் கூட சண்டை இப்படி பல சண்டைகளை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் நாளைக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாரு அப்படின்றது மொ முதொண்டு இது என் ஃபேமிலி மேட்ரு இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க வச்சு புழிஞ்சு சாவடிச்சு விடுவானுங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல கூட இருக்கிற பயலகத்தான் அளவுக்கு ஏற்றி விட்றானுங்களா இல்லை மனுஷன் என்ன இதில் இருக்காருன்னு ஒன்றும் புரியல நல்லா போய்ட்டுருக்கு வண்டி கிட்டத்தட்ட இரநூறு கோடி ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் வருஷத்துக்கு அடிக்கக்கூடியவர் இவர் இப்போ அரசியல்னால் கண்டிப்பாக விஜய்க்கு மட்டும் இல்லைங்க யாருக்கு வேணாலும் அந்த ஆசை இருக்கலாம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் முதல்வன் ஆகலாம் அதுக்கு தன்னை எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வைர நெக்லஸ் கொடுத்தீங்க பாருங்கள் அங்கே தாங்க உங்களுடைய டேலண்ட்டே இருக்குது அதுலேயே புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய அறிவு எந்தளவுக்கு புத்தி கூர்மா சூப்பராக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு காலம் ஃபுல்லாக நீ என்ன படிக்கிறீம் அடுத்து உன்னோட டார்கெட் என்னவோ அது செலவு ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போடுவிய வைர நெக்லஸ் சாமி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன தான் நமக்கு விஜய பிடிச்சா கூட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நமக்கே கடுப்பு வருது என்ன பண்ணுறது மூன்றாம் சூப்பர் ஸ்டார் யார் ஆமாங்க இதில் நடுவில் இந்த பிரச்சனை வேறு விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சரத்குமார் அந்த பக்கம் சும்மா தீம்பல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவராக காசை கொடுத்து பல வேலைகளை பார்க்குறாருன்னு வேற சொல்கிறாங்க ஏன் உனக்கு இந்த வேலை இந்த ஈத்திக்கு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமே அஜித் எவ்வளோ ஜென்டிலாக இருக்காப்புல இளைய தளபதிய பேரே வந்து சரவணன் முன்னாடி நடித்து கொண்டிருந்த சரவணன் அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சித்தப்புன்னு ஒரு இது பருத்தி வேற நினைச்சார்ல அவர் தாங்க சரவணன் அவர் தான் முன்னாடி இளைய தளபதியும் பட்டமே வச்சுருந்தாரு அங்கேருந்து ராவிட்டு வந்துட்டானுங்க அப்பனும் பிள்ளையும் அதை வாங்கிட்டு வந்து இவங்களா கிரியேட் பண்ணி இளைய தலை போட்டாங்க சரி ரைட் ஓகே போட்டுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா அடுத்து தலை உதீனு போட்டாங்க விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட டைட்டிலில் சூப்பர் ஸ்டாரே பங்கம் பண்ண நினச்சிருக்கேன் விடுவாங்களா மக்கள் போட்டி கிளி கிளின்னு எல்லா இடத்துலையும் கிளிக்கிறாங்க ஆக மொத்தம் ரஜினி ஒரு ஒருவையே அவங்க ஓட்டு விட மாட்டானுங்க அது வேறு விஷயம் ஏன்னா ரஜினியோட விட இன்றைக்கி நீங்கள் முன்னாடி போயிட்டதாக வச்சுக்கிட்டாலும் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் பொறுத்தவரை எல்லாரையும் அனுசரித்து போகணும் மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டே அது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வர என்ட்ரியில் வரும்போதே சரி அஜித் ரசிகள் ஒரு பயம் ஓட்டு விட மாட்டானுங்க ரஜினி ரசிகள் ஒரு பயம் ஓட்டு போட மாட்டானுங்க ஏற்கனவே திமுகவுக்குன்னு ஒரு இது இருக்கும் அதிமுகவுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடியது என்ன நல்லா யோசிச்சுக்கணும் இளைய தளபதி அவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது விஜய்யோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு விஜய்யோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப மிகவும் கவர்ந்தவர் தாமு ஒருவர் தான் ஏன்னா மிக அருமையான ஒரு நல்ல வேலையை பார்த்துட்ருக்காரு குழந்தைகளுக்கு இடையே அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அறக்கட்டளைகள் நடத்தி வராரு கலாம் அவருடைய ஆசீர்வாதத்தில் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போ நடுவில் வந்து மாணவர்களை கௌரவிச்சிங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் தாம்பவம்லாம் கேட்டு என்ன இது பண்ணலாம் எப்படி எப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கேட்டிருந்திருக்கலாம் ஏன் நீங்கள் மட்டுந்தான் ஃபோக்கஸில் இருக்கணும்னு ஒரு இதுவா நண்பர்கள் யார் யார் என்றெந்த துறைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய லைம்லைட்டில் இருப்பாங்களா அவங்கள கூட என்னென்ன வச்சுன்னு பார்த்துப்பியா இந்த ஆனந்தா புசி ஆனந்தா ஏதோ ஒரு தருதலையை கூட வச்சுக்கிட்டு தன்னுடைய இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை ஒரு இருபது வருஷம் வளர்ச்சி இருபது முப்பது வருஷம் வளர்ச்சியை இப்படின்றத உள்ளார சீட்டு கட்டுற மாதிரி இதாக போகுது அதுதான் எனக்கு வந்து இளைய தளபதி மேலே ரொம்ப கோபம் காட்டமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க அரசியலில் இல்லாத ஆளா உங்களுக்கு பாலிடிக்ஸுக்கு என்னென்ன தேவை யார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்களெல்லாம் விட்டுப்பட்டு புஷி கேட்டாங்க அதாவது பூனை குறுக்க போனால் இவ்வளோ ஆபத்து நான் பூனையே கூட வச்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அது இந்த அளவுக்கு தான் நடுவில் போய் பாண்டிச்சேரி முதல்வரை பார்த்துருக்குறேன் அவன் யார் பாஜகவோட ஆதரவு இங்கே பாஜக பீட்டின்னாலே இது பண்ணுவோம் நீ ஏடிஎமோட சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னும் போது ஒன்று சும்மா விடுவாங்களா அடித்து தம்சம் பண்ணிட மாட்டாங்க விஜய்க்கு இருக்குது பெரிய தம்சம் பண்ணக்கூடிய விரைவில் நடக்கக்கூடியது இது வந்து எங்கே பார்க்கப்படும் என்றால் வரப்போகின்ற படம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி அப்படின்னு யூடியூப்பில் பங்கம் பண்ணிட்டு இந்த செய்யார் பாலுவோட இன்டர்வியூ கூட இந்த மற்ற அல்ல கைகள் ஃப்ரம் பாஜக இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கப்பா அவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க ஏன்னா விஜய்யே அவங்களுக்கு தனியாக அமௌண்ட்டு கொடுக்குறதா கேள்வி அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு காலத்தில் அஜித் படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தை பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஏஞ்சி ஓடுறதுக்கு அதுக்கு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களாம் இந்தாப்பா ஐந்நூறுவா நூறுரூவான்னு கொடுத்துட்டு என் எஸ்ஏசி அந்த மாதிரிலாம் நடந்துருக்குங்க என்னத்தை சொல்கிறது ரைட்டு ஓகே விஜய்க்கு ஆசை வந்துடுச்சு முதல்வர் ஆசை ஆகிறது பெருசு கிடையாது வந்தது பெருசு கிடையாது எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்பா அம்மா கிட்ட சண்டை பிள்ளைகிட்ட சண்டை பொன்னாடிக்கிட்ட சண்டை இந்த பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் வரப்போகின்ற அரசியல் கட்சிகளிலிருந்து வரக்கூடிய எதிரிகள் இது எல்லாத்தையும் சமாளிப்பியா இல்லை கையை கட்டிக்கிட்டு எடப்பாடி மிகவும் நல்லவர் வல்லவர் அவரை யாரும் குறை சொல்லாதீங்க ஆடியோ லான்ச்சோம் வந்து தான் பயங்கரமாக பேசுகிறது நீங்கள்லாம் ரியல் ஹீரோவாக ரியல் ஹீரோவாக மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க இவ்வளோ பேசுகிறோமே என்னையே நீங்கள் நினைக்கலாம் அப்போ யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு வயலுக்கு சப்போர்ட் பண்ண இல்லைங்க ஒரு வயலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல இல்லை இளைய தளபதி விஜய் இதை தாண்டுவாரா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நடுவில் என்னென்னா உதயநிதிக்கும் இவருக்குமான உதயநிதி கேப்பபிளா அப்படின்னு கேட்கலாம் எனக்கே டவுட்டு தான் இங்கே ஒருபயே கேப்பபிள் கிடையாது ஒரு வய கேப்பபுள் கிடையாது இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மிக அருமையாக செயல்படுகிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் உதயநிதியை நிறையா கிளாஸ் கற்றுக்கணும் இளைய தளபதி மொதல் சினிமாவாக என்னென்னு டிசைட் பண்ணணும் ஏன்னா என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஆளுமையாகத்தான் நான் பார்க்குறேன் மிக சிறந்த ஆளுமை எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே மற்ற கட்சிகளாக இருந்திருந்தால் ஒருத்தன் ஒருத்தவன் மெல்ல போயிருப்பான் பாஜக கட்சியை பிடிச்சிருக்கும் ஆனால் திமுகலேருந்து ஒரு ஆள் உருவம் முடிஞ்சுதா பாஜக அங்கேயே மிகப்பெரிய ஆளுமை அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமை இருக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து செதுக்கி இது இதுவரை எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்ன இதெல்லாம் கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க பாஜக அதெல்லாம் எதுவுமே நடக்கலை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உதயநிதி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை அடுத்து இவங்கெல்லாம் போட்டோம் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் எடப்பாடி எடப்பாடியோட ஆளுமையை பற்றி யாரும் அப்படியே தர உரைவா கீழெல்லாம் நினச்சிடாதீங்க அவரும் நல்ல கைத்தேர்ந்தவர் தான் நான் என்னை பொறுத்தவரையும் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாஜகவுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தினால் அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னா கேம் சூப்பராக இருக்கும் சிஎம் ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுங்கெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்டர்ன்ஷிப்பு ஒரு அப்பெண்டிஸ் அப்பெண்டிக்ஸாக ரெண்டு பேருமே வந்து இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரலாம் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இவர் சினிமாவில் தான் வந்து சூப்பர் ஸ்டாரு ஆனால் உதயநிதி ஆல்ரெடி உள்ளே வந்துட்டனால ஏற்கனவே ஒரு பின்புலம் இருக்குது ஃபேமிலி கட்சி அந்த இதில் வந்து கண்டிப்பாக விஜய் கூட நிற்க பொழுது பார்த்தீங்கன்னா உதயநிதி கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரிதாங்க தோணுது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து கத்துக்குட்டி தான் அந்தளவு ஒர்த்து இல்லை வேணுன்னா நடுவில் ஆட்டுக்குட்டியை வேணால் பிரியாணி போட்டு சாப்பிட்லாம் அது வேணால் செய்யலாம் ஆட்டுக்குட்டி வேணா இப்போதிக்கி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு காமெடி அவங்க வேணால் வச்சுக்கலாம் இந்த இப்போதைக்கு இந்த முதல்வர் கனவெல்லாம் வந்து விஜய் அவர்கள் தூக்கி உதவ வச்சுட்டு அதே மாதிரி உதயநிதி அவர்களும் வந்து என்ன சின்ன ஐயா அப்பெரிய ஐயா சின்ன அண்ணா பெரியண்ணா அப்படின்னு கூப்பிட்ற இந்த மாதிரி அவங்களாம் கூப்பிட்றவனுங்கள தம்பி கொஞ்சம் வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய துறை இதை மிக கவனமாக செம்மையாக அதை கவனித்து மென்மேலும் சிறக்க வழிவகை செய்தால் சூப்பராக இருக்கும் இதுதாங்க என்னுடைய கடைசி கட்ட ஒரு சின்ன எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலுக்கு வராப்பில்லையா நம்ம விஜய் அவர்கள் இல்லை ரஜினி போன்றே ஓடுகிறாரா பார்ப்போமா நன்றி